இருக்குறது பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஃபார்ம் பாருங்க, எங்க பார்த்தாலும் அனாச்சி போன ஃபார்ம் தான். ஏஆனி ஸ்டுடியோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வெனி பேசுகிறேன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனாப்பிள் ஃபார்மிங் தான் பார்க்க போகிறோம். கேரளா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃபார்மிங் தான் அங்கங்கே பார்த்துட்டு இருந்தேன். நான் ஊரில் நம்ம ஊரில் வந்து பைனாப்பிள் வாங்கி நிறையா சாப்பிடுவேன். பட் பைனாப்பிள் ஃபார்மிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த வீடியோ. என் கூட யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் தோஸ்து ஹலோஷி, அண்ட் தென் சந்துரு, அப்புறம் அந்த வேல நம்ம ஓல்டு மேன் ஜேடியை பிக் பண்ணிப்போம். ஸோ ஆக்சுவலாக இது ஜேடியோட ஃபார்ம் தான். ஸோ அவரோட ஃபார்முக்கு தான் போகிறப்போ ஸோ அந்த வேல ஜேடியை பிக்அப் பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து போயிட்டுருக்கோம். வா, இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே நேராக பார்க்கும்போது செம்ம வியூ இது ஃபுல்லு. அந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்ருக்கு. அந்த ரிவர் பேர் என்னன்னு தெரியல, மேபி நான் தெரிஞ்சால் சொல்கிறேன். பட் இதை பற்றி வீடியோ வந்து தனியாக போடுறேன். எனக்கு இப்போ வந்து ரைட் சைடுலேயும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைனாப்பிளோட ஃபார்மிங் தான். ஸோ அதான் பார்க்குறோம். ஆஃப் ரோடு வந்தாச்சு, இதுக்கப்புறம் ரோடு கிடையாது, ஆஃப் ரோட்டில் தான் போயிட்டுருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஜேடியை பிக் பண்ணிட்டோம். செடி பிக் பண்ணிவிட்டு அவரோட ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ ஃபார்மில் போயிட்டு அவரை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வந்துடுவோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேடி உட்காந்துட்ருக்காரு. ஓ, ஆல்ரெடி ஜேடியை பிக் பண்ணிட்டோம் நாங்கள் சொன்னோம்ல. ஸோ உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதுதான் ஜேடியோட ஃபார்ம். ஸோ உள்ளே போயிட்டுருக்குறோம். ஸோ ஜேடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்ட் பர்சன். அவர் நான் இங்கே கேரளா வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டுருக்கும்போது அவர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வந்து வந்து பார்ப்பார் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு. சும்மா இருக்க மாட்டார், என்ன பண்ணுறீங்க வாங்க பேசுங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காரு. நல்ல பர்சன். ஸோ வா, இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்கும் இந்த வியூ. நான் இதை நிறுத்தி கூட காட்டுறேன். Look at this view. செம்மையாக இருக்குல்ல. ஒரு மலை ஃபுல்லாக பைனாப்பிள்னா எப்படி இருக்கும்? இது ஒன் வே தான், அதனால் நாங்கள் ஒரு ஆட்டோ எதுக்க வருது, அது போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும். ஸோ இந்த பைனாப்பிள் ஃபார்முக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக ஒரு செடி நீட் நீட்டாக நிற்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அது ரப்பர் தான், ரப்பர் பிளான்ட்டு தான். ஸோ இப்போ தான் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று ஒரு ஒன் இயர் டூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரப்பர் எடுக்கிறது அப்படின்னா ரப்பர் மில்க் வரும். மில்க்லேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி தான் ரப்பர் நம்ம செய்கிறாங்க. அது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கமிங் டு த பைனாப்பிள், பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான் ஒன் ஆஃப் த லீடிங் செல்லர்னு கூட சொல்லலாம். ஸோ கேரளாவிலேருந்து நம்ம ஊருக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, பெங்களூர் அந்த மாதிரி நிறையா இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து நிற்கிறது ஃபுல்லாக பைனாப்பிள் ஃபார்ம், அனாச்சி பழத்தோடு தான் வந்திருக்கிறோம். என்னை சுற்றி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாக அனாச்சி பழம் தான், எந்த பக்கம் திரும்பினாலும். ஸோ இதில் இருக்கிற அனாச்சி பழத்தை பற்றி நான் பார்க்குறோம். முடிஞ்சால் வந்து யாருக்கும் தெரியாமல் ரெண்டு அனாச்சி பழத்தை எடுத்து சாப்பிட்டு கூட போகலாம். ஓகேவா? எங்கே ஒரு அனாச்சி பழம் காணும், இப்போ தான் வளருது போல். ஆ, கம் 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 குடு 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 குடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனாச்சி பழத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எவ்வளோ அழகாக பூ போல் இருக்குல்ல, இதுக்குள்ளே அப்படியே இருக்குல்ல. இதுதான்
நச்சு பழம். ஸோ அது மேலே அப்படியே முள் முள்ளாக அந்த இது அவ்வளோ அழகாக அப்படியே வருது பாருங்கள். ஸோ இது அப்படியே பெருசாக ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் வேற எங்க ஸோ இந்த மாதிரி பெருசாக அப்படியே வளரும். வளர்ந்துட்டு மேலே அப்படியே பூ பூவாக வந்ததுக்கப்புறம் ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வேற எங்கே காட்டிலையா இருக்க. ஸோ அண்ணாச்சி பழ தோட்டத்துக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும், எல்லாத்துலேயும் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி பெருசாக அண்ணாச்சி பழம் பெருசாக வளர்ந்துட்டோம்.